சப்பாணி வைத்தியசாலைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இங்கே வந்திருக்கிறவருக்கு இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப வருஷங்களுக்கு முன்பாக வந்தார். அவருக்கு ரொம்பவும் உடம்பில் மிகப்பெரிய நோயெல்லாம் இருந்துச்சு. என்ன நோயின்னு அவரே சொல்லுவார். சொல்லு. என்ன நோயின்னு சொல்லவே இல்லைங்களே. அவர் மறதி நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார். இப்போ யோசிச்சு சொல்லுவார். இப்பொழுது இவர் வந்திருக்கிறாரு. அவர் முகத்தை கொஞ்சம் பாருங்க. ரொம்ப நேரம் பார்க்க முடியாது. ஏன் பக்கத்து கேமராவை திருப்பிடுங்க. ஏன் பார்க்க முடியாதுன்னா இவர் இங்கே வந்த நிலம அப்படி. இது நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க, உங்களுக்கு சொல்லுங்க. நான் வந்து பர்த்டே பார்ட்டின்னு சொல்லிட்டு எல்லாரும் அடிச்சு மூஞ்சி கிஞ்சலாம் கிழிச்சு உடம்பெல்லாம் இது பண்ணி ரணப்படுத்தி அனுப்புனாங்க. ரணப்படுத்தி அனுப்பியிருக்காங்க. அப்புறம் வந்து ஐயா வந்து பார்த்தேன். என்னைய வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு சரியாச்சு. அப்புறம் வந்து ஐயா தான் எனக்கு வந்து எல்லாமே பண்ணேன். அவருக்கு வந்து இந்த மூக்கெல்லாம் நான் தான் ரெடி பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் இப்போ நான் வந்து நல்லா இருக்கேன். இப்போ நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? இது நல்லா இருக்கிறதா? சரி, என்னவோ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு சுதாகர். டேய் 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 டேய், விட்டுங்கடா. வெட்டு என்ன நீ மூச்ச காணோ? இப்ப நீங்க பார்க்க போற விஷயம் என்னன்னா, கரண்ட் போச்சுன்னா என் அலுவலகத்திலேயே இது நடக்கும். என்னுடைய பேரை சொல்லி கெட்ட கெட்ட வார்த்தையில கத்துறது, கரண்ட் வந்தவனே யாருன்னு தெரியாம இங்க இருக்கிற நர்சுகளே அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பாங்க. அந்த மாதிரிதான் ஹாஸ்டல்ல இவர் பண்ணியிருக்காரு. வார்டன் வாயில குத்தி அனுப்புனாரு. அப்போ வந்ததுதான் அந்த ஓட்டை. வாயை தரப்பா, மூடவே முடியல. அதுக்கப்புறம் இப்ப வரைக்கும் கோப்பன ஃபோன் பண்ணி இங்க வந்தா மட்டும் தான் நான் ஹாஸ்டல்ல சார். சார், அப்பாக்கெல்லாம் ஃபோன் பண்ணா சார். சாரி சார். இப்பொழுது சொல்லப்படுகின்ற பில்லி, சூனியம், ஏவல் என்று சொல்லப்படக்கூடிய பல விஷயங்களை இவர் வந்து எல்லாருக்கும் பண்ணியிருக்காரு. அவரு சொல்லுங்க, அந்த விஷயத்த சொல்லுங்க. நான் வந்து கரண்ட் கட்டானதுக்கு எங்க அப்போட்ட போட்டு கொடுத்துட்டாரு கத்துனதை. அதனால வாடன் மேல கோவப்பட்டு. யார் மேல? வாடன். வாடன் மேல கோவப்பட்டு. வாடன் மேல கோவப்பட்டு செய்வன வைக்கலான்னு சொல்லிட்டு. என்ன வச்சீங்க? செய்வன. செய்வன வச்சிருக்காரு. பொம்மை எல்லாம் செஞ்சு வச்சேன். அப்புறம் வந்து விஷயம் தெரிஞ்சு போய் அந்த ஆளு அந்த செய்வனை ஏன் திருப்பி விட்டுட்டாப்ல. கை கால் ஒதுங்கி வந்து செய்வனை செய்யப்பாட்டு வினைன்னு அந்த காலத்திலேயே இருந்திருக்கு. அதனாலதான் சொன்னாங்க. இது வந்து நான் வந்து சப்பாணி வைத்தியசாலையில ஒரு கிளாஸ் எடுக்கிறேன் அதை பத்தி. சார், நாங்களாம் மில்கிரியவே மேய்ச்சி வைக்கி சார். இதெல்லாம் சப்ப மேட்ரு. விடுங்க சார், பாத்துக்கலாம் சார். ஒரு நிமிஷம் போட நீங்க. ஏ, எவன் பார்த்த வேலைடாது? ஏ தம்பி, தம்பி யார் பார்த்த வேலை பாது? எப்பா இங்க பேரு? இதெல்லாம் விளையாட்டு கிடையாது. எங்கே விளையாட்டு பொம்மை கிடையாது பாது. இங்க பேரு இவர் இங்க விவரம் தெரியாம பண்றீங்க நீங்களாம். இங்க பேரு படிக்கிறேன். அறிவு இருக்கா? எருவு மாடை வந்தா காலையே விளையா பத்தில என்ன கொப்படா வந்து பாப்பேன். கூப்பிடா சார், வாங்க சார். அவன்கிட்ட போய் நான் செருப்புறோம் சொல்லி இப்போ அப்படியே சொல்றேன். இங்க என்ன அப்படியே சொல்ல போறியா? ஆமா, சோறு தானே வைங்கிறா. வேற மாதிரி நல்லபடியா சொல்றா. போடா. கூப்பிடறானே, போறது போக முடியாதோ? தம்பி எடுத்துருப்பா. தம்பி, அன்னைக்கு நீ கேட்ட வடை வேடுன்னு கேட்ட கூட ரெண்டு வடை எடுத்து போட்டு கொடுத்தல. அதெல்லாம் மறந்து அதெல்லாம் போட்டு கொடுத்த ரைட்டு. எங்க அப்பா நேம் போட்டு கொடுத்த. அது ஏதோ நீ வந்து விசில் அடிச்சா. அதனால நான் வந்து சொன்னேன். பனிஷ்மெண்ட் உங்களுக்கு தான் போ. தம்பி இங்க பாருப்பா. ஏய், வெளிய வந்தேன்னு மாளிகை செட்டு குடுத்தீங்களா? ஆமா, குடும்பத்தோட படையோட வராங்க. ஓடி போறாங்க. டேய் டேய், இங்கடா.
தப்பிக்க முடியாதோ? வெட்டுவாங்களே சார் வாயிலேயே. தம்பி வேணாம், எனக்கு வெட்ட தெரியும். எடுத்து கால் எடுத்து வச்சு வந்தேன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். ஆமா அவ்வளவுதான், அப்புறம் இழுத்துக்க. இழுத்துக்குமா? பக்கத்தில் இருக்கிற ரூம் பசங்கள்கிட்ட போய் பேஸ்ட் கேட்டா பரவாயில்ல, ப்ரெஷ்ஷை கேட்டு அவங்க கடைசியில் தரமாட்டேன்னு சொல்லி வேற ப்ரெஷ் இல்லாமல் கக்கூஸ் கழுவுற ப்ரெஷ்ஷை எடுத்து வாயில் வச்சு கடைசியில் அது ஆசிடில் முக்கி இருந்தது தெரியாமல் பல்லே போய் சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க. எதுவுமே வாங்குறது கிடையாது, எல்லாம் பக்கத்து ரூம் சட்டி முதக்கொண்டு எதிர்த்த ரூம்ல இருந்தா திருடி போட்டுருக்காரு. சொல்லுங்க. எனக்கு பொழப்பே வந்து அடுத்தது நீங்கள் பிடுங்கி திங்கிறது தான் வேலையை. என்ன வேலை? பிடுங்கி திங்கிறது தான் வேலை. பிடுங்கி திங்கிறது. நான் பாட்டுக்கு வந்து ஊர்லேருந்து எவனாவது திருமண்டம் கொண்டு வந்தானா அதை வழியிலேயே பிடுங்கி தின்னு. வழியில் பிடுங்கி திங்கிறாரு. ஆமாம். எப்படின்னா ஹாஸ்டலுக்கு நடந்து போகிறதுக்குள்ள நடுவில் பிடுங்கி தின்றுறது. இப்படி செய்கிறத பார்த்து ஒரு நாதாரி போட்டு கொடுத்துருச்சு. யார்கிட்ட? ஈடிக்கிட்ட போட்டு கொடுத்தானா? வார்டன்ட்ட போட்டு கொடுத்துட்டான். வார்டன்ட்ட போட்டு கொடுத்துருக்கான். ஆமாம், அவர் வந்து கூப்பிட்டு வச்சு நாலு ஊமை தான் குத்தி. ஊமை குத்து குத்திருக்காரு. ஊமை குத்துனா என்ன? வாயை மூடிக்கிட்டு கத்த விடாத மாதிரி குத்து குத்துன்னு குத்துறதுக்கு பேர் தான் ஊமை குத்து என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஊமை குத்துக்கு என்கிட்ட ஒரு எளிய மருந்து ஒன்று இருக்கு. என்ன கன்றாவின்னு எனக்கே தெரியாது, இந்த என்ன ஆயில்னு தெரியாது. என் மகன்கிட்ட வர்றப்ப எனக்கு இங்கே பிடிக்குது, துபாயிலேருந்து வர்றப்ப கோடாலி மருந்து வாங்கிட்டு வந்தேன், இதை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டான். இந்த விற்கிறக்காக தான் இந்த ஷோவே நடத்திக்கிட்டு இருக்கோம். என்ன பண்ணுறோம்? நடத்திக்கிட்டு இருக்கோம். ஏ கோபி நல்லா இருக்கியா? ஏ ஊர்ல வந்து அப்பா நல்லா இருக்காங்களா? அம்மா நல்லா இருக்காங்களா? வீட்டுல மாடுகள் எல்லாம் நல்லா இருக்கா? மாடெல்லாம் கிடையாதா? அப்புறம் கோழி இருக்கா? ஆடு மாடு எதுவுமே கிடையாது. நல்லதா சமுத்திரா? கார்ல நல்லா மழை பெஞ்சுதா? ஊர்ல நல்லா விசாரிக்கா? நல்லா இருக்காங்களா? எல்லாம் சூப்பரா இருக்காங்களா? ஓகே ரைட், ஓகே. யார் நீ வந்த ஸ்நாக்ஸ் புடிங்கிட்டு போற? ஏய் நானும் ஃபர்ஸ்ட் இயர் தான்டா. ஃபர்ஸ்ட் இயரா? நான் பார்த்ததே இல்ல. நான் எம்பி ரா, நீ பி இல்ல, பாத்துக்க மாட்டேனே. சரி ஓகே, கிளம்புங்க. ஏய் அதை குடுத்துட்டு போடா. என்னடா ஊர்ல இருந்து தர மாட்டேறேன். எங்க அப்பா அம்மா எனக்கு காசு போட்டு பண்டம் வாங்கி கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி உங்க அப்பா அம்மா உனக்கு காசு கொடுத்துருப்பாங்க. அந்த காசு எங்க? அந்த காசு இங்க. சரி சரி, ஊருக்கு போன பையன் கொண்டா. உலகத்துல ஏமாறுவதை விட ஏமாற்றப்படுவதே தவறுன்னு சொல்றாங்க. இவரு போண்டாவை வாங்கி கையில் வச்சுக்கிட்டு கவனம் போண்டாவில் இல்லை. அப்போது என்ன ஆகுது? இவர் சொல்லுவார், நீங்கள் சொல்லுங்கள். போண்டா அவர் சொல்ல வர்றது என்னன்னா, தனக்கு கை காலில் வலி இருந்துச்சு, அதனால என்னுடைய வலி மேலே என் கவனம் போகுதுன்னு சொல்கிறார். இல்லைங்க, வார்டன் இருந்து போண்டா, வார்டன்கிட்ட இருந்து போண்டாவை துடுங்கி தின்றுருக்கான். இல்லை, வார்டன் நாலு போண்டா எக்ஸ்ட்ரா வேணும்னு சொல்லிட்டு சண்டை போட்டு வாங்கிட்டு. எக்ஸ்ட்ரா வேணும்னு சண்டை போட்டு, எக்ஸ்ட்ரா வேணும்னு கேட்பது தகுதிக்கு மீறியது. அதான் கத்தி படத்தில் விஜய் சொல்கிற மாதிரி, நம்முடைய பசிக்கு மீறி சாப்பிடுகிற ஒரு இட்லி நம்முடையது அல்ல. ஆனால் இந்த மூதேவி ஒரு போண்டாவுக்கு பதிலாக மூணு பேரோட போண்டாவை பிடுங்கி தின்றிருக்கிறான், அதிகமாக வாங்கி தின்றுறான். அப்பொழுது அது எங்கே போகும்? கடவுளிடம் போகும். ஒன்று கூட இவனுக்கு கிடைக்கல. அதுதான், தட்டையும் பிடிங்கிட்டு போயிட்டாங்க. தட்டையும் பிடுங்கி, பிடுங்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கு ஒரு மருந்து இருக்கு. ஓ இல்லையா, ஓரா பசிருக்கானுமா? ஃபீஸ் வாங்க இல்லை அவருமா, ஓரா பசிருக்கானுமா? ஏய் ஏய் உலகத்துல இவருக்கு மட்டும் இல்ல, உலகத்துல எல்லாருக்கும் இருக்கிற ஏகப்பட்ட குறைகள்ல ஒண்ணுதான் இவருக்கு இருக்கு. என்னன்னா, மூக்குல அசிங்கமா ரெண்டு ஓட்டை, வாயில ஒரு ஓட்டை, காதை பாருங்க ஓட்டை. அது மட்டும் இல்லாமல் கையை காமிக்க அசிங்கமாக அஞ்சு ஏதோ நீட்டிக்கிட்டு இருக்கு பாருங்க. இதையெல்லாம்
பிறவி அதாவது பிறந்த குழந்தையிலேயே சரி பண்ணணும்னா என்னால் பண்ண முடியும். அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்க, லைக் பண்ணணும்ங்கறாரு. கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணணும்ங்கறாரு. ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணணும். அப்புறம் மெட்ராஸ் சென்ட்ரலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றாரு? மெட்ராஸ் சென்ட்ரலுக்கு, மெட்ராஸ் சென்ட்ரல்ங்கற அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றாரு.